லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூ தாங்க பார்க்க போறோம். அதாவது புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையோட பாகம் 2 தான் பார்க்க போறோம். கண்டிப்பா முதல் பாகம் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுத்துறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மலையாளம் துணை என் பேர் பாபு, என் மனைவி பேர் மீனாட்சி. இது வந்து என் முன்னோர்கள் வழிமுறையாக பல ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள். அப்போது நாங்கள் சிறு குழந்தைகளாக இருக்கும்போது வானத்தை பார்த்து 50-60 குடும்பத்தார் ஒரே இடத்தில் சேர்ந்து வானத்தை பார்த்து பூஜை செய்வார்கள், கோவிந்தா கோவிந்தா என்று. அப்பொழுது எனக்கு விவரம் தெரிந்த பிறகு சாமி வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு, அப்போது சாமி வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் இல்லாத காரணத்தால் சாமி போட்டாவை வைத்து செய்தோம். அதற்கு சாமி சிலை ஒன்று சிறிதாக வாங்கி செய்தோம். அப்படியே நாள்படியாக ஒவ்வொரு முறையாக சந்தனத்தில் செய்தோம், சாமி விக்கிரகத்தை வைத்து முறை செய்தோம். இப்போ ஒரு முறை அத்தி மரத்தில் செய்தோம், இப்பொழுதும் அத்தி மரத்தில் செய்திருக்கிறோம். ஏழுமலையான அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த ஏழுமலையானுக்கு உண்டியல் போடுறதுன்றது என்னது? த ஏழுமலையான் துணை, இது வந்து உண்டிகை போடுறது வந்து பாரம்பரியமா தலைக்கட்டு தலைக்கட்டா ஆண்டவனுடைய அருள் வந்து சொன்னதுனால தலைக்கட்டு தலைக்கட்டா செஞ்சுட்டு வர்றாங்க. ஒரு 15 தலைக்கட்டுக்கு மேல இருக்கும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஆரம்பத்துல வந்து அது வந்து கல்லா செஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பூங்கானோங்கிற பாபு வந்து அவர் வந்து தலையெடுத்து சாமி விக்கிற சின்ன சிலையில இருந்து இப்போ 5 அடி வரைக்கும் செஞ்சுட்டு வந்தாரு. ஒரு ஒரு முறையும் ஆதிசேஷன் வாகனம், கருட வாகனம், அனுமன் வாகனம், அந்த மாதிரி ஒரு ஒரு அலங்காரம், ஏழுமலை அலங்காரம், ஒரு ஒரு அலங்காரம் செஞ்சுட்டு வந்து இருந்தாரு. அத்திவரதர் அலங்காரமும் செஞ்சு வச்சாரு. இப்போ வந்து இந்த கொரோனான்ற பிரச்சனையினால சின்ன விக்கிரமாக வச்சு இப்போ பூஜை போட்டுருக்காரு. அத்திவரதர் மரம் செஞ்சு அத்திவரதர் எடுத்துட்டு வந்து வச்சு பூஜை போட்டுருக்காரு. நாங்கள் வந்து லட்டு செஞ்சு திருப்பதியில் இருக்கிற லட்டு மாதிரி செஞ்சு எல்லாருக்கும் இந்த விநியோகப்படுத்துறது, பிரசாதம்னு கொடுக்கறது விசேஷமான செயல்கள்லாம். அது உண்டியல் அன்னைக்கு ராத்திரி சனிக்கிழமை புரட்டாசி முதல் சனிக்கிழமை வந்து சாயந்தரம் சாமிக்கு வச்சு படைக்கிறது எங்கள் பழக்கம். அவங்கவுங்க வீட்டில் வந்து படையல் 5 தினசு 7 தினசு 9 தினசு காய்கறிகள் செஞ்சு வடை பாயசத்தோடு படையல் வைக்குவோம். தட்டில் சாமி பிரசாதத்தோட உண்டிகள்னு ஒன்று சொம்ப வச்சு அதுக்கப்ப மஞ்சள் துணியை கட்டி இது பூவெல்லாம் வச்சு செஞ்சு எடுத்துகிட்டு போய் அங்கே பெருமாள் கிட்ட ஒரு 50-60 வீட்டுக்கிட்ட வச்சு எல்லாரும் தட்டை வச்சு பூஜை போட்டுட்டு எடுத்துட்டு வந்து வீட்டில் மறு பூஜைங்கிற மாதிரி முறையில் படையல் போட்டு பெருமாளுக்கு படையல் போட்டு கோவிந்தா கோசை போட்டு அதை நாங்கள் படைச்சு பூஜை போட்டு வர்றவங்களுக்கு செய்யறது பழக்கம் எங்களுக்கு. அந்த உண்டியல் ரொம்பிடுச்சுன்னா என்னத்த பண்ணுவீங்க? அந்த உண்டியல் ரொம்ப ரொம்ப பணத்தை எடுத்து அப்படியே ஒரு கட்டு போட்டு வச்சுடுவோம். சாமிக்கு தனியாக ஒரு பெட்டி செஞ்சு அதில் வச்சுட்டு இருக்கோம். அது வந்து தெய்வத்தினுடைய அருள் கிடைச்சாக்க அவங்கவுங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அண்ணன் தம்பிங்க அவங்கெல்லாம் ஒன்னா தான் செய்வாங்க. 4-5 பேர் இருந்தால் கூட ஒரே உண்டியல் வச்சு பூஜை போட்டுட்டு தெய்வத்தினுடைய அருள் கிடைச்சா அதை பிரிச்சுக்குவாங்க. இல்லைன்னா அந்த உண்டிகளை பணவரத்தெல்லாம் எடுத்து போய் தெய்வத்துக்கு 3 பாகமாக பிரிக்குவாங்க. அதில் ஒன்று தான தர்மம், ஒன்று தெய்வத்துக்கு சங்கல்பம், ஒருத்தர் போகிறதுக்கு வர்றதுக்கு செலவு எடுத்துக்குவாங்க. அங்கே போய் ஆழ்வார் தீர்த்தத்தில் பூனாக பிரித்து அங்கே சாமிக்கை கும்பிட்டு மேல் திருப்பதியில் போய் தெய்வத்துக்கு செலுத்துற காணிக்கை செலுத்திட்டு அங்கே பணம்லாம் செலவு பண்ணிட்டு வந்து கீழ்த்திருப்பதியில் மறுத்தளிக்கன்றதுனால அங்கே அந்த உண்டிகளை வச்சு மறுபடியும் தெய்வத்துக்கு பூஜை போட்டு அந்த பணத்தை செலுத்தி எடுத்துட்டு வந்து வீட்டில் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அடுத்த புரட்டாசி சனிக்கிழமை அதை வச்சு மறுபடியும் அப்பா முதல்லருந்து பூஜை போட ஆரம்பிச்சிடுவோம். இதுதான் எங்களுடைய பாரம்பரியமாக வர்ற பழக்கங்க. அப்போ செஞ்சுட்டு வந்து எங்களுடைய வம்சாவளி பழக்கவங்க அதுதான். பெருமாள் இருக்கக்கூடிய இந்த 3 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அன்னதானம் வழங்குவாங்க, 3 நேரமும் வழங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேண்டியிருக்கோம் சாமிக்கு அப்படின்றவங்களும் சமைச்சு கொடுப்பாங்க. அதை சாமிக்கிட்ட படிச்சுட்டு எல்லாத்துக்கும் பிரசாதமாக வழங்குவாங்க. அந்த மாதிரி தாங்க சுண்டல், கள்ளச்சக்கரை மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி பொதுவாக வழங்கினது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்மில்லாபாத். நான் 3 நேரமும் எடுக்கணும்னு பார்த்தேன். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துடுச்சு, அதனால என்னால் 3 நேரமும் எடுக்க முடியல. நான் 1 நேரத்துக்கு வழங்கக்கூடிய பிரசாதத்தை எடுத்திருக்கேன்.
பெருமாள் கிட்ட இருக்கிற உண்டியல் வந்து பார்த்திங்கன்னா பொது உண்டியல். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேண்டியிருப்பாங்க, அதனால காணிக்கை செலுத்தியிருப்பாங்க. அதை வந்து பொதுவாக எல்லோரும் சேர்ந்து இப்போ வந்து எண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வேணும், கல்யாணம் ஆகணும், அந்த மாதிரி நிறைய விஷயத்தை வேண்டியிருப்பாங்க. குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தை எவ்வளோ எடை இருக்கோ அந்த எடைக்கு அளவாக கல்கண்டு அந்த மாதிரி பிரசாதத்தை வழங்குவாங்க. இது மூன்றாவது நாளுன்றனால பெருமாளை எடுத்துருவாங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆலங்கரைக்கிறாங்க. அடுத்து தேங்காயை சுற்றி உடைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து ஒரு நிரந்தர இடத்துக்கு கிளம்புறாரு. ஒரு கோவிலில் தாங்க கொண்டு போய் வைக்க போகிறோம். அடுத்த வருஷம் நம்மளுக்கு வேறு ஒரு உருவத்தில் நம்மளுக்கு காட்சி அளிப்பார். கண்டிப்பாக இந்த பெருமாளை பற்றி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க, நிறைய பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.